காலை நேரம் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் வார்த்தைக்கான நேரம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் தியானிக்கும் நேரம் என்ற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். தியானமானாலும் ஜபமானாலும் ஒழுங்கு கிரமமாய் ஒரு நேரத்தோடு ஆரம்பிப்பது நல்லது. இதைத்தான் வெற்றியின் ரகசியமாக வேதத்தில் நம் முன்னோர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். தேவனோடு நெருங்கி பழகி என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தருடைய நாவிலிருந்து சாட்சி பெற்றவன் தாவீது ராஜா. இன்றைக்கு நாம் எப்படி வெற்றி பெறுவது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் எழுதியிருக்கும் வேதாகம துணுக்கு செய்திகள் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு காணொலியை நாம் பார்க்கலாம். வாங்க. சங்கீத புத்தகம் என்றாலே நாம் தாவீதுதான் எழுதினார் என்று நினைத்துக் கொள்ளுவோம். ஆனால் தாவீது மாத்திரமல்ல, இன்னும் 6 பேர் அதை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் பெயர்கள் ஆசாப், 12 சங்கீதங்கள், 50 மற்றும் 73 83 வரை. கோராரின் புத்திரர், 10 சங்கீதங்கள், 42 மற்றும் 44-49 வரை மற்றும் 87 மற்றும் 88. சாலமோன், 1 அல்லது 2 சங்கீதங்கள். மோசே, 90 சங்கீதம். எஸ்ராகியனாகிய ஏமான், 88 சங்கீதம். எஸ்ராகியனாகிய ஏத்தான், 89 சங்கீதம். என்ன நேயர்களே, வேதாகம துணுக்கு செய்தி காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். வேதத்தில் தாவீது ராஜா தான் சங்கீத புத்தகத்தை எழுதினார் என்று நாம் அறிந்திருந்தோம். ஆனால் அதில் இன்னும் சிலர் எழுதியிருக்கிறார்கள் என்ற உண்மையை இன்று நாம் அறிந்து கொண்டோம். ஜபத்தில் நாம் தியானம் செய்யலாமா? பிசாசு நம்மை எதிர்த்து நிற்கும் போது, பிரச்சனை நம்மை சூழும் போது எப்படி எதை தியானிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு தேவ செய்தியோடு தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள் உங்களை சந்திக்க ஆவலை காத்திருக்கிறார்கள். தாமதமின்றி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். வாங்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது கர்த்தரை தியானிக்கும் நம்முடைய தியானம், வேதத்திலிருந்து எதெல்லாம் நம்முடைய தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொள்ளணும், எதை எதெல்லாம் நம்ம ஆழமாக தியானிக்கணும் என்பதை குறித்த சில செய்திகளை நம்ம தியானித்து பார்த்தோம். அதற்கடுத்து போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது நம்ம எப்பொழுதெல்லாம் தேவனிடத்தில் தியானத்தில் இருக்கணும், எப்போதெல்லாம் இந்த தியானத்தை செய்யணும்னு பார்த்தோம். தியானமாக இருந்தாலும் சரி, ஜபமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கும் கிரமமான நேரங்கள் குறிக்கப்படணும். அது ரொம்ப முக்கியமானது. நம்ம இஷ்டப்பட்ட நேரத்திலெல்லாம் தியானிக்கலாமா? தியானிக்கலாம். ஆனால் அதை தாண்டி நீங்கள் ஒரு ரெகுலராக, ஒரு சிஸ்டமேட்டிக்காக, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், முறைப்படுத்தப்பட்ட நேரத்தை நம்ம தியானத்திற்கென்றும் ஜபத்திற்கென்றும் ஒதுக்கணும். அதுதான் நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற வெற்றியின் ரகசியம். அவங்க அப்படித்தான் செஞ்சாங்க. எப்பெல்லாம் தியானிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை எப்போ தியானிக்கும் போது அது என்ன செய்யும் என்பதை பற்றியெல்லாம் நிறைய குறிப்புகளை எழுதி வச்சுருக்கிறாங்க. அதில் முதல் காரியம், தேவனிடத்தில் நெருங்கி பழகி என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தருடைய வாயினாலே சாட்சி பெற்ற தாவீது அவருடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை நமக்கு சொல்லும்போது, நான் அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்தில் தியானிக்கிறேன் என்கிறார். எப்போ தியானிப்பீங்க? அந்தி சந்தி மத்தியான நேரம், ரெகுலராக தினம் எல்லா நாட்களிலும், காலையில் ஒரு தியானம், மத்தியானத்தில் கொஞ்சம் நேரம் தியானம், சாயந்தரத்தில் ஒரு தியானம், இந்த 3 தியானத்தை நான் செய்வேன் என்கிறார். ஒருவேளை நம்ம உங்களுக்கு 3 வேளை தியானம் பண்ண முடியாட்டால் கூட, நீங்கள் 2 நேரமாவது காலையில் அதிகாலை நேரம் இருட்டோடு எழுந்து, அது இயேசு நமக்கு காட்டி கொடுத்த, இயேசு நமக்கு கற்பித்து கொடுத்த ஒரு முன்மாதிரி. அதில் என்ன இருக்குன்னா, அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து அவர் கர்த்தரிடத்தில் சில மணி நேரங்களை செலவிட்டார். அதே மாதிரி நீங்கள் காலையில் இருட்டோடு எழுந்து தேவனுக்கு எடுத்த காரியத்தை தியானிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு புதிய விளைவுகள் உண்டு பண்ணும். நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார்.
தாவீது அதைத்தான் சொல்லுகிறார். நான் அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே என் தேவனை தியானிக்கிறேன், அவர் என் ஜெபத்தின் சத்தத்திற்கு செவி கொடுப்பார் என்கிறார். அப்போ அது ஒன்று. அடுத்து எப்போ தியானிக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம், சத்துரு உங்களுக்கு எதிராக நிற்கும் பொழுதெல்லாம், ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே மாட்டிக்கொள்ளும் போதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கர்த்தருடைய காரியங்களை தியானிக்கணும். அப்படி தியானித்த போது அவர்கள் எப்படி ஒரு பெரிய வெற்றியை பெற்றார்கள், அது அவர்களை சுற்றியிருந்த சூழ்நிலையில் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, இதை தாவீது அனுபவபூர்வமாக பார்த்தார். ஒரு பக்கத்தில் எதிராளி, ஒரு பக்கத்தில் எதிரியின் இராணுவம், ஒரு பக்கத்தில் அவனுடைய மிரட்டல் சத்தம், இது எது ஒன்றையும் அவர் கவனிக்கவே இல்லை. அந்த சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கவே இல்லை. அவர் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை, செயல்களை, சாட்சியை தியானித்தார். அப்படி தியானித்து ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன அற்புதத்தை செய்திருக்கிறார், எப்படி என்னோடு கூட கர்த்தர் நின்று எனக்காக யுத்தம் செய்தார் என்ற சாட்சி அவர் தியானித்த போது, அது அவருக்குள்ள மாத்திரமில்லை, அந்த சாட்சியை கேட்ட சவுலுக்குள்ளும் விசுவாசத்தை தட்டி எழுப்பினது. அதுதான் ஆச்சரியம், சூழ்நிலையில் ஒரு மாற்றம். இந்த ஒரு சின்ன பையனை நம்பும்படிக்காக அவருடைய சாட்சியை குறித்த தியானம் அவருடைய மனதில் ஒரு பெரிய செயலை உண்டாக்கியது. அதனால் தாவீதை அவர் அனுப்ப சம்மதித்தார். தாவீது போனார், ஜெயம் பெற்றார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு பிரச்சனை நேரத்திலும் சத்துரு நமக்கு எதிர்த்து நிற்கும் போதும் இதே வழிமுறையை கடைப்பிடித்து, நீங்கள் பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதை விட்டுட்டு, உங்களுடைய எதிராளியை பற்றி யோசிக்கிறதை விட்டுட்டு, கர்த்தருடைய சாட்சிகளை தியானம் பண்ண ஆரம்பித்தால் அந்த காரியத்தில் சுலபமாக நீங்கள் ஜெயித்து விடலாம் என்று தாவீது தம்முடைய அனுபவத்திலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாவீது இந்த ஒரு சம்பவத்தில் மாத்திரம் இல்லை, இது மாதிரி அவருக்கு நேரிட்ட எல்லா உபத்திரவ நேரங்களிலும், பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்த பொழுதிலும் இதே ஃபார்முலாவை அவர் கடைபிடித்திருக்கிறார். ஆகவே தான் சங்கீத புஸ்தகம் 119:95 வசனத்தில் அவர் சொல்கிறார், துன்மார்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நானோ உமது சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இதுதான் வெற்றியின் ரகசியம். இது நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா, அடுத்து எப்பொழுதெல்லாம் நம்ம கர்த்தரை தியானிக்க வேண்டும் அல்லது வேதத்தை தியானிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த காரியம் பாருங்கள், ஜெபம் செய்வதற்கு முன்னால், கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண போகிறீங்கள அதுக்கு முன்னால் கம்பல்சரி நீங்கள் தியானம் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, போனோடனே கர்த்தாவேன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வருவாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெற்றியுள்ள, பலன் கொடுக்கிற, பதில் கொடுக்கிற ஒரு ஜெபத்தை பண்ணணும்னா, அந்த ஜெபத்துக்கு முன்னால் நீங்கள் தேவனை தியானிக்க வேண்டும். இதுவும் நம்முடைய முற்பிதாக்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது தான். பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை அல்லது கர்த்தரை நம்ம சொன்னமே என்னென்னலாம் தியானிக்கணும் அதை எடுத்து நாங்கள் தியானிக்கும் போது, கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்க 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 எங்களுக்குள்ளே ஒரு அனல் உண்டாகிறது. அதான் உண்மையான அனாயிண்டிங், அபிஷேகம். இது வசனத்திலிருந்து வருகிற அபிஷேகம். இதை நம்ம தியானிக்க தியானிக்க, மனப்பூர்வமாக தியானிக்க தியானிக்க ஒரு அனல் எனக்குள்ளே வருது. அந்த அனல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன். அந்த ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். அவர் சொன்னாரே, அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் நான் கர்த்தரை தியானிப்பேன், அவர் என் ஜெபத்தை கேட்பார். அப்போ இவர் எப்போ ஜெபம் பண்ணார் அப்படின்னா, அவர் தியானித்து கொண்டே வரும்பொழுது அந்த அனல் அவருக்குள்ளே அப்படியே எழும்ப ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு தியானிக்கணும். அதை நல்லா நுணுக்கமாக படித்து பார்த்து அதில் என்ன போட்டிருக்குன்னு நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகி தியானிக்கும் போது, அந்த வசனத்தில் இருக்கிற அனல் பாருங்கள், அந்த அனல் அப்படியே உங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் உங்கள் ஆவி ஆட்டோமேட்டிக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஜெபம். நீங்கள் சும்மா லிஸ்ட்டு போட்டு வைத்து கொண்டு வாங்க எல்லோரும் ஜெபம் பண்ணலான்னு சொல்லி நீங்களாக ஒரு காரியத்தில் ஜெபம் பண்ணும்போது சில சமயங்களில் அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆனால் எல்லா சமயங்களிலும் அப்படி இருக்காது. இது ஆவில நிறைந்து, விசுவாசத்தில் நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து, அனலில் நிறைந்து, நம்ம எப்போ ஜெபம் பண்ணணும்னு கூட நம்ம தெரியாது. அப்போ உங்களை அறியாமலே உங்கள் ஆவி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு அனுபவத்தை பற்றி அங்கே சொல்கிறார் பாருங்கள். சங்கீத புஸ்தகம் 39:3 இது தாவீதுடைய அனுபவம். நீங்கள் எப்படி இங்கே ஜெபம் பண்ணுவீங்க,
ஒரு பெட்ஷீட்டை கீழே விரிச்சுக்கிட்டு, ஒரு பாயை விரிச்சுக்கிட்டு, முழங்கால் போட்டு, ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு, ஜபக்குறிப்பை வைத்துக்கொண்டு எப்படி ஜெபம் பண்ணுவீங்க நீங்கள்? தாவீதுடைய ஜெபம் எப்படிப்பட்டது பாருங்கள். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கும் போது அக்னி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். விண்ணப்பம்னா ஜெபம், ஜெபம் செய்தேன். பார்த்தீங்களா, தாவீதுடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கா? நம்ம இதுவரைக்கும் பண்ணதை விட தாவீதுடைய ஜெபம் வேறு மாதிரி இருக்கா? அவர் என்ன செய்தார் பாருங்கள், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, எப்படி நான் தியானிக்கும் போது அக்னி எனக்குள்ளே மூண்டது. அவருடைய கரத்தின் கிரியைகளை தியானிக்கும் போது, அல்லது அவருடைய வசனத்தை தியானிச்சிருப்பேன் அப்போ, அல்லது அவர் செய்த சாட்சிகளை தியானிச்சிருப்பேன் அப்போ, அனல் மூழ்கிற மாதிரி அந்த தியானத்தில் என்னுடைய மனசு அப்படியே உள்ளே போய்விட்டது. அப்படி போன உடனே என்ன உண்டாகுதுன்னா, என் ஆவியிலே ஒரு அனல் உண்டாகிறது. அந்த அனல் உண்டான உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆவி ஜெபம் பண்ண ஆரம்பிக்குது. இது ஒரு ஜெபத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு நுணுக்கமான காரியம். அப்போ ஆவியானவர் முழுசா அதைத்தான் அவர் சொல்லுகிறார், நான் அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். பார்த்தீங்களா, முதல்ல படித்தோமே, அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் நான் தியானித்து அவரிடத்துல முறையிடுவேன். அதைத்தான் இங்கே அவர் சொல்கிறாரு, நான் தியானிக்கும் போது ஒரு அனல் எனக்குள்ளே வருது. அப்படியே இந்த வசனத்தை தியானிக்க 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 அவைகள் உள்ளே வரும்போது என் ஆவி அனல் கொள்ளுகிறது. அனல் கொண்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக வாய் திறந்து விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்குது. அப் அந்த ஜெபம் எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம பிளான் பண்ணி நம்ம எல்லாம் உட்காந்து யோசித்து ஒரு பட்டியல் போட்டு ஜெபம் பண்ணுறதுக்கும், அனல் மூண்டு ஆவியில் தானாய் வந்து ஜெபிக்க வைத்து ஜெபிப்பதற்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. அப்போ உங்கள் ஜெபம் ஒரு நல்ல விசுவாசத்தினாலும், ஒரு நல்ல அபிஷேகத்தினாலும், நல்ல ஒரு எதிர்பார்ப்பினாலும், நம்பிக்கையினாலும் நிரப்பப்பட்டதாக இருக்க வேண்டுமானால், முதல்ல அந்த ஜெபத்துக்கு முன்னால் ஒரு தியானம் இருக்கணும். அந்த தியானம் ஆழமாய் தியானிக்கிற தியானமாக இருக்கணும். அனல் மூழ்கிற மாதிரி ஒரு தியானம் உண்டாக வேண்டும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜெபம் பண்ணது பாருங்கள், உங்கள் ஆவி அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். அப்போ என்ன செய்யணும், ஜெபத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்ச நேரம் நல்ல ஆழமாக தியானிங்க. தியானிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் உண்டாகும், உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகும், ஒரு நம்பிக்கை உண்டாகும். அதுக்கு பிறகு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்பதுதான் இவங்க அங்கே சொல்கிற ஒரு சாட்சி. அப்போ ஒரு ஆரோக்கியமான ஜெபத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். நீங்கள் எதற்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். முதல்ல என்ன ஜெபம் பண்ண போகிறீங்க, உங்கள் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்ருவின் போராட்டத்துக்கு ஜெபம் பண்ண போகிறீங்களா? அப்போ நம்ம எதை தியானம் பண்ணணும் உங்களுக்கு தான் தெரியுமே. கர்த்தருடைய சாட்சியை தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் செய்த அற்புதங்களை, கர்த்தருடைய சாட்சியை தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணும்போதே அனல் மூண்டு எழுந்து விடும். ஒரு குறிப்பாக பாருங்களேன், எதுக்கு என்ன தியானம் என்பதை நீங்களாக வந்து கற்றுக்கொள்ளணும். அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். சத்துரு அங்கே வந்து போராடி கொண்டிருக்கிறான், அதுக்கு இப்போ நான் ஜெபம் பண்ணணும். எதிராளி இருக்கிறான், கடன் கொடுத்த வந்து நிற்கிறான், வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன்னு சொல்கிறான், போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஆஃபீஸில் எப்படியாவது நம்ம கீழே தள்ளிடணும்னு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ ஜெபம் பண்ணும்போது நான் தியானிக்கிறேன் என்று சொல்லி எதையாவது ஒரு காரியத்தை தியானிக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்கள். மலைகள் எவ்வளோ அழகாக இருக்கிறது, கடல் எவ்வளோ அழகாக இருக்குது, கர்த்தர் எவ்வளோ அழகாக இருக்கிறார், இப்படி நம்ம தியானித்தா இந்த இடத்துல அது சரியாக அந்த அனல் வந்து உண்டாகாது. எதற்கு எது என்று ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன செய்யணும், தாவீது நமக்கு சொன்ன மாதிரி பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கும் பொழுது, எதிராளி சூழ்ந்து நிற்கும் பொழுது, அதற்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய சாட்சியை தியானம் பண்ணணும். தேவனுடைய சித்தத்தை அறியணும். கர்த்தர் எனக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லணும். அப்படின்னு ஒரு காரியத்துக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, நான் என்ன சொல்லணும், நான் என்ன செய்யணும், எங்கே போகணும், எப்படி ஊழியம் செய்யணும், உங்கள் சித்தம் என்ன, அதை தெரிய நான் ஜெபம் பண்ண போகிறேன். இப்போ நான் எதை தியானம் பண்ணணும், அந்த ஜெபத்துக்கு முன்னால் கர்த்தருடைய கட்டளைகளை தியானம் பண்ணணும். கர்த்தர் ஒரு மனிதன் என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்கார்ல, அவைகளை தியானம் பண்ணணும். அப்போ ஒரு அனல் உண்டாகும். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்குரிய சித்தம் வெளிப்படுத்தப்படும். ஒரு சுகமாக்கப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கணும். ஒரு சுகமாக்கப்பட வேண்டும். டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், இது காப்பாற்ற முடியாதுன்ட்டாங்க. இதில் இந்த காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணணும், ஜெயம் பெறணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய அதிசயங்களை
சிஸ்டத்தை தாண்டி செயல்படுகிற காரியத்தை தியானம் பண்ணணும். அப்போ எந்த ஜபத்துக்கு என்ன தியானம் என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். தியானிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து, நான் சொன்னேன் ஏற்கனவே நூல் போட்டு பார்க்கறது, அது மாதிரி ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து தியானிக்கணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தியானிச்சிங்கன்னா அந்த ஏற்ற அனல், அந்த ஏற்ற விசுவாசம் நமக்குள்ளே வராது. அப்போ நம்ம என்ன ஜபம் பண்ண போகிறோம், இன்றைக்கி நம்முடைய ஜபத்தில் என்ன தேவை இருக்கிறது, எதை மையப்படுத்தி ஜபம் பண்ண போகிறோம், அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா அதற்கு ஏற்ற ஒரு தியானத்தை நம்ம செய்யணும். ஒருவேளை நீங்கள் ஒரு திறப்பிலே நின்று தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறீங்க, அப்படி வரும்போது நம்ம எதை தியானிக்கணும்னா கர்த்தருடைய மனதுருக்கம், மனிதர்களுக்காக அவர் செய்த தியாகம், அதை நம்ம நினைவு கூறணும். ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்படணும், நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வரணும்னு நீங்கள் எவ்வளோ பாடுபட்டீங்க, சிலுவை சுமந்தீங்க, ரத்தம் சிந்தினீங்க, எதுக்காக, உங்களுக்காகவா, எங்களுக்காக, இந்த மனிதர்கள் மீட்படைவதற்காக, எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட அதுக்காகன்னு சொல்லி நீங்கள் அப்படியே பண்ண பண்ண கர்த்தருடைய தியாகம், மனிதர்களுக்காக அவர் செய்த தியாகம் உங்களுக்குள்ளே ஒரு அனலை உண்டாக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த மனிதர்களுக்கான காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்க. அப்போ அந்த ஜெபம் கரெக்டாக அது பொருந்த ஆரம்பிச்சிடும். ஏதோ தியானிச்சுட்டு ஜெபம் பண்ண சொல்கிறாங்கங்கிறதுக்காக எதையாவது தியானித்து எதுக்காவது ஜெபம் பண்ணக்கூடாது. மேட்சிங் என்பது ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில், சரீர வாழ்க்கையிலுமே அப்படி தான். மேட்சிங்கிறது ரொம்ப முக்கியம் தானே. ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு, ஏதோ ஒரு காரியத்தை போடுறோமா, அது மாதிரி ஒரு ஜெபம், அதற்கு ஏற்ற தியானம், இதை நீங்கள் கற்றுக்கொண்டு ஜெபித்து பாருங்களேன். உங்கள் ஜெபம் கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த ஜெபத்திற்கு உறுதி ஊட்டுவது, அதற்கு ஒரு அனலை கொடுப்பது, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை வளர பண்ணுவது எப்படி இருக்கும், அந்த விசுவாசத்தை வளர பண்ணுவது இந்த தியானத்திலிருந்து சாத்தியமாகும். அப்போ ஏற்ற விசுவாசம் எனக்கு வரணும். அப்போ எதையாவது ஒன்றை நான் தியானிக்கக்கூடாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்ப்போம். கோலியாத் அங்கே நிற்கிறாரு, சவுல் அங்கே நிற்கிறாரு, தாவிதை கொண்டே விடுறாங்க. தாவிது இப்போ சொல்லணும், நீ இளைஞவன், உன்னால் முடியாது, அவன் சிறு வயது முதற் கொண்டு யுத்த வீரன், அவன் எதிர்க்க உன்னால் கூடாது. உடனே இவர் வந்து தியானம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, ஆதியிலே கர்த்தர் பூமியை சிருஷ்டித்தார், ஒரு வார்த்தை சொன்னார், உலகம் முழுவதும் உண்டாக்கப்பட்டது, பாருங்கள் வானத்தில் நட்சத்திரம் உண்டானது, சூரியன் உண்டாச்சுன்னு சொல்லிச்சுன்னா என்ன நடந்திருக்கும், ஒரு தியானம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார், அவங்களுக்கு அது கொடுத்தார் இது கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ அவர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய சாட்சியை தியானிக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு கரெக்டாக அந்த சாட்சியை குறித்த ஒரு தியானத்தை இந்த இடத்துல கொண்டு வர்றார். அதான் ரொம்ப முக்கியமானது. மேட்சிங்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. ஒரு செய்தி நம்ம கொடுக்க போகிறதுக்கு முன்னால் அதுக்கு ஏற்ற ஆராதனை, ஏற்ற பாடல், ஏற்ற ஜெபம், ஏற்ற தியானம், இதெல்லாம் செஞ்சால் தானே வரும். அதை செய்தால்தான் அந்த இடத்துல அது வந்து கரெக்டாக பொருந்தும். ஒரு இடத்துல வியாதியஸ்தர்கள் வந்து கூடியிருக்கிறாங்க, காத்திருக்கிறாங்க, அன்னைக்கு ஒரு சுகமளிக்கும் கூட்டம் நடத்தணும், அந்த கூட்டத்தில் நான் செய்தி கொடுக்கும்போது அவர்கள் சுகமாக்கப்படுவதற்கு ஏதுவல்லாத வேறு செய்திகளை நான் பேசுகிறேன், கர்த்தருடைய வருகை இருக்குது, வந்து வானம் பூமியிலிருந்து ஆண்டவர் வந்து இறங்கி வருவார், ரெண்டாவது வருகை ரகசிய வருகைன்னு சொல்லிட்டு நான் இப்போ வாங்க எல்லாருக்கும் யார் சுகமில்லாதவர்கள் வாங்க ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னால் அது ரெண்டும் பொருந்தாது இல்லையா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், சுகமில்லாதவர்கள் வந்திருக்கிறாங்க, இவர்களுடைய சுகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், சரீர விடுதலைக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னால் அதற்கேற்ற ஒரு தியான செய்தியைத்தான் நம்ம அங்கே பேசுகிறோம். அது எனக்குள்ளும் விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது, சவுனுக்குள்ளே உண்டாக்குற மாதிரி கேட்கிறவர்களுக்குள்ளும் அது விசுவாசத்தை உண்டாக்குது. அப்புறம் நம்ம அதில் அனல் மூண்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம், அற்புதம் நடைபெறுகிறது. இதுதான் அதில் இருக்கிற அடிப்படை காரியம். இதை மாத்திரம் கரெக்டாக அந்த ரகசியத்தை புரிஞ்சிட்டா நம்முடைய ஊழியம் வெற்றியாக இருக்கும், நம்முடைய ஜெபமும் பதில் பெறுகிற ஜெபமாக இருக்கும். சரியா, இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அந்த நாம் செய்கிற தியானம், நாம் செய்யப்போகிற ஜெபத்திற்கு ஏற்றபடி அவ்வப்போது மாறுபடும். எதை எப்போ ஜெபம் பண்ணணும், எப்போ தியானம் பண்ணணும், இந்த ஜெபத்துக்கு எந்த தியானம் என்பது அவரவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வைக்க முடியாது. இதை தான் தியானிக்கணும், இதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படி வைக்க முடியாது. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அடுத்த காரியம் பாருங்கள், நம்ம எப்பொழுது தியானம் பண்ணணும். அந்தி சந்தி மத்தியான நேரம் சொன்னார், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதே இன்னொரு ஒரு காரியம், ராத்திரி நேரத்தில் உங்கள் ஜெபமெல்லாம் முடித்த பிறகு கட்டிலில் அப்படி படுத்திருக்கீங்க பாருங்கள், படுத்திருக்கீங்கள, படுக்கையின் மேலே தியானம் பண்ணுவது அது ரொம்ப முக்கியம். அதில் தான் பெரிய பெரிய வெளிப்பாடுகள், கர்த்தர் நம்ம கூட பேசுகிறது, இதெல்லாவற்றையும் நம்ம பார்க்க முடியும்.
நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஜபத்தை ஒரு கடமைக்காக பண்ணிவிட்டு அப்படியே படுக்கையில் படுத்துட்டு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை, நாளைக்கு யாரை போய் பார்க்கணும், எதையாவது யோசித்து கொண்டிருப்பாங்க. இப்பெல்லாம் நமக்கு படுக்கையின் மேல் தியானிப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை. ஜபத்தை ஏதோ ஒரு கடமைக்காக செஞ்சு முடிச்சுட்டு படுத்த பிறகு கையில் ஃபோனை வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தூக்கம் வர வரைக்கும். யூடியூப்பில் அல்லது வேறு நிகழ்ச்சிகளை அப்படியே பார்த்துட்டு தூங்கிடுவாங்க. நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பெறணும், கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும், காரியங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் படுக்கையின் மேலே தூங்க போகிறதுக்கு முன்னால் இருக்க நேரம் பாருங்கள், அந்த நேரம் ரொம்ப முக்கியமானது ஆவிக்குரிய மனிதனுக்கு. அந்த நேரத்தில் தான் உங்கள் மனதை தேவனோடு நீங்கள் செலுத்தணும். அது ரொம்ப விசேஷமானது. தாவீது அப்படித்தான் செய்தார். அப்படி நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சுட்டு அப்படி படுத்தீங்கன்னா அப்போ தான் ராக்கால தரிசனங்கள், ராக்காலத்திலே கர்த்தரமோ கூட இடைப்படுகிற காரியங்கள், ராஜாமங்களிலே கர்த்தருடைய வெளிப்பாடுகள், கர்த்தரமோடு கூட வந்து இடைப்படுகிற காரியங்கள் இதெல்லாம் வந்து உண்டாகும். அதனால் ரொம்ப முக்கியமான நேரம் எதுன்னா ராத்து நேரம் ஜெபம் பண்ணுறது மாத்திரம் சொல்லலை, தூக்கம் வர்றதுக்கு முன்னால் நீங்கள் படுக்கையில் படுத்திருக்கிற அந்த நேரம் இருக்குது பாருங்கள், அது ஆவிக்குரிய மனிதனுக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் டைம். அது தூக்கம் வர்றதுக்கு முன்னால் பெட்டில் படுத்துருவீங்க, அந்த நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் மாத்திரம் நீங்கள் அப்படியே படுக்கையில் தேவனை தியானிக்க ஆரம்பித்து அப்படியே தூங்கி போங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீக்கிரமே மாறிடும். அது என்ன நடக்கும் நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னால் அந்த வசனத்தை படிச்சுருவோம். சங்கீத புஸ்தகம் 63:6 தாவீது ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களிலே உம்மை தியானிக்கிறேன், ராஜாமங்களிலே உம்மை தியானிக்கிறேன். ப்ராக்டிக்கலாக சொல்லவா என்ன நடக்கும்னு, ராத்திரி நேரத்தில் நம்ம படுக்கிறோம், அப்படி பெட்டில் படுத்துருக்குறோம், படுத்த உடனே தூக்கம் வந்துடாது, அந்த தூக்கத்துக்கு போகிறதுக்கு 2-3 ஸ்டெப் இருக்குது. அது போகிறதுக்கு முன்னால் அந்த படுக்கையிலே நம்ம படுத்திருக்கும் போது கர்த்தரை நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். நினைக்க ஆரம்பித்த உடனே அப்படியே ஒரு நித்திரை வருகிறது, தேவனை தியானிக்க ஆரம்பிக்கிறோம், தேவனுடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளுகிறது, அப்படியே ஒரு தூக்கத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம். சில சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ராத்திரியில் உங்களுக்கு விழிப்பு வரும்போது நீங்கள் யார்கிட்டையோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி, உங்கள் பேச்சு பாதியிலே தடைப்பட்டு நீங்கள் எழும்பின மாதிரி, ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகும். அது என்ன நடக்குது தெரியுமா, சரீரம் தூங்கிடுது. இந்த ஆவி அவர் சொல்கிறாரே, நான் உம்மை என் படுக்கையில் நினைக்கும் போது ராஜாமங்களிலே உம்மை தியானிக்கிறேன். இவர் தான் தூங்கிட்டாரே, யார் தியானிச்சா, யார் தியானிச்சான்னா இவர் சரீரம் அப்படியே தூக்கத்தில் போயிடுது, ஆனால் ஆவி நித்தமும் என் ஆத்துமா நல் விழிப்பு என்று சொல்லி எழுதியிருக்கிறார். இந்த ஆத்துமா என்ன செய்யுதுன்னா, அப்படி நீங்கள் ஆரம்பிச்சு வச்சுட்டீங்கல்ல அது கண்டினியூ பண்ணுது, அப்படியே சரீரத்தை தூங்க வச்சுருது. இது இதுக்கு எந்திரிச்சு என்ன செய்ய போகுது, அந்த ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்துல உறவாட பழகுகிறது படுக்கையில். அப்போ கர்த்தரிடத்துல அது பேசுது, கர்த்தர் அதனிடத்துல பேசுகிறார், அந்த தியானம் கண்டினியூ ஆகுது. சில சமயங்களில் எனக்கு 100க்கும் அதிகமான முறை இந்த அனுபவம் வந்துருக்கு. ராத்திரி நேரத்தில் நம்ம அப்படியே தியானிச்சுட்டு அப்படியே தூங்கி போயிருப்போம், திடீரென்று எழும்பும்போது நம்ம யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி, கர்த்தரிடத்தில் பேசிக்கொண்டு இடையிலே நம்ம வந்து எழும்பின மாதிரி, நம்முடைய பேச்சு இடையில தடப்பட்ட மாதிரி, ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளே சொல்லப்பட்ட மாதிரி ஒரு தெளிவான உணர்வை நம்ம பெற முடியும். அது உண்மைதான், அது நாம் நினைக்கல. நீங்கள் உங்கள் ஆவியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறீங்க, ஆத்மாவை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறீங்க, சரீரம் உறங்க ஆரம்பித்து விடுகிறது, உங்கள் ஆத்மா நித்தமும் நல் விழிப்பாக ராஜாமங்களிலே தேவனோடு கூட இடைப்பட ஆரம்பிக்கும். அது கண்டினியூ பண்ணுது, அப்படியே தியானிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ ஸ்பிரிட் ஸ்பிரிட்டோட ஈஸியாக கனெக்ட் ஆகிரும். அப்போ அது தியானிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் அதோடு கூட பேச ஆரம்பிக்கிறார், சொல்ல வேண்டியதை சொல்கிறாரு. இப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் செஞ்சு பாருங்கள் தயவுசெய்து, நான் சொல்கிறது மாத்திரம் சும்மா ஆன்னு கேட்டுட்டு விட்டுறாதீங்க, செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அதில் என்னென்ன விதமான ஆசீர்வாதங்கள் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சில சமயங்கள் என்ன செய்யும்னா, கர்த்தர் அந்த நேரத்தில் ராக்கால தரிசனத்தில் அல்லது ராஜாமத்தின் தியானத்தில் உங்களிடத்துல பேசும்போது அவைகளை நீங்கள் தரிசனமாக பெறுகிறீர்கள். சில சமயத்தில் உங்களுக்கு அவர் என்ன பேசினார்னு ஒன்றுமே தெரியாது, ஒரு கனவு மாதிரி தெரியும். அது எழுந்தால் கூட அந்த கனவு வந்து மறைந்து போய்விடும். ஆனாலும் அந்த கர்த்தர் பேசினார் பாருங்கள், அது உங்களுடைய ஆவியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற மூளையில் ரெஜிஸ்டர் ஆனால் தான் உங்களுக்கு நினைவு இருக்கும்.
இது ஆவியில் ரெஜிஸ்டர் ஆயிரும். ஏன்னா நீங்கள் தான் சரீரத்தை தூங்க விட்டுட்டீங்களே, இந்த ஆவி தானே இப்போ வந்து கர்த்தரோடு கனெக்ட் ஆகிருக்குது. இந்த ஆவி என்ன செய்யும்னா, ராக்கால அந்த தியானத்தில் கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கும், கர்த்தர் அதோட பேசுவார். ஏன்னா சரீரத்திலேருந்து நீங்கள் தியானிக்கும் போது கர்த்தரத்தில் கனெக்ட் ஆகிறத விட ஆவியும் ஆவியும் சீக்கிரமாக கனெக்ட் ஆயிரும். அப்போ கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார். அதை இந்த ஆவி அப்படியே உள்ள கிராஸ்பிங் பண்ணி உள்ளே வைத்து கொள்ளும். உங்களுக்கு ஏற்ற சமயத்தில் ஏற்ற நேரத்தில் அது உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததை உங்கள் மாம்சத்தில் இருக்கிற மூளைக்கு கடத்தும் சில நேரத்தில். அதனால தான் நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நல்லா ஜபத்தில் இருக்கவங்ககிட்ட, ஊழியம் செய்கிறவங்ககிட்ட கேளுங்க, ஒரு அனுபவம் சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் சொல்லணும்னே நினைக்கலைங்க. நான் பிரசங்கத்துக்கு வரும்போது வேறு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பேசும்போது திடீர்னு உள்ளேருந்து வருதும்பாங்க. அது எப்படி திடீர்னு உள்ளேருந்து வந்துச்சு? இது ஏற்கனவே நீங்கள் ராக்கால தியானத்தில் கர்த்தரோடு உங்கள் ஆத்மா நல்விழிப்பாய் அமர்ந்திருந்த போது கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சது. இந்த நேரத்தில் இது தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே எப்படி ஒரு சர்வர்லேருந்து நமக்கு ஏற்ற நேரத்தில் ஒரு காரியத்தை டவுன்லோட் பண்ணுறோமோ அது மாதிரி இது சர்வர். இதுக்குள்ளே கர்த்தர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருவார். எப்போ வேணுமோ அந்த நேரத்தில் இந்த ஸ்பிரிட்டு தனக்குள் இருக்கிற அந்த டேட்டாவை, கர்த்தர் பேசின வார்த்தையை உங்கள் மூளைக்கு கடத்த ஆரம்பிக்கும், மூளைக்கு கடத்த ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியமானது. சில நேரத்தில் சில தீர்க்கதரிசிகளின் அனுபவம், என்னுடைய அனுபவம் கூட அப்படித்தான். கர்த்தர் சில நேரத்தில் அதே நேரத்தில் பேசி கொண்டிருப்பார். சில சமயத்தில் கர்த்தர் ஏற்கனவே பேசியிருப்பார், அது அந்த நேரம் தான் எனக்கு பேசுகிற மாதிரி தெரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக புரியாது. நான் ஜபத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், தியானத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், அப்படியே ஆவியிலே கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிறேன். அப்போ கர்த்தர் சில காரியங்களை பேசியிருப்பார், அதை உடனே எனக்கு சொல்வதற்கு அவகாசம் கிடையாமல் போய்விடும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தில் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன், ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும், காத்திருப்போம், அந்த நேரத்தில் கர்த்தர் பேசுகிற மாதிரி எனக்கு கேட்கும். ஆனால் கர்த்தர் இதை ஏற்கனவே பேசி எனக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பார். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், இப்போது உங்கள் மேலே படுகிற சூரிய ஒளி இருக்குல்ல, இந்த சூரிய ஒளி 8 நிமிஷத்துக்கு முன்னாலேயே சூரியன்லேருந்து வந்துருச்சு. 8 நிமிஷத்துக்கு பிறகு தான் உங்கள் மேலே அது படுது. ஒரு பெரிய அணுப்பிழப்பு வானத்திலே உண்டாச்சு. ஒரு பெரிய இந்த நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய வெடிப்பு. அதோடைய ஒளி பூமிக்கு வருவதற்கு பல கோடி வருஷத்துக்கு பிறகு தான் அந்த லைட்டு நமக்கு தெரிஞ்சான். ஆனால் அந்த லைட்டு பல கோடி வருஷத்துக்கு பின்னால் அப்போயே வந்துருச்சு. அது மாதிரி கர்த்தருடைய காரியங்கள் முதல்ல உங்களுடைய ஆவியில் ஸ்டோர் பண்ணப்படும். அது உங்கள் சரீரத்துக்கு எந்த நேரத்துக்குள்ளே வரணுமோ அந்த நேரத்தில் அது வெளிப்படும். அப்போ கர்த்தர் அப்போ தான் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் கர்த்தர் அந்த நேரத்திலே பேசுவார். அப்போ இது மாதிரியான வித்தியாசமான அனுபவங்கள் வரணும்னு சொன்னால், ராக் காலத்தில் படுக்கையில் நீங்கள் தியானம் பண்ணுற அந்த கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். படுக்கையில் கண்டதை நினைக்கக்கூடாது, படுக்கையில் தேவையற்ற காரியங்களை யோசிக்கக்கூடாது, கவலைகளை நினைக்கக்கூடாது, தேவையற்ற விஷயங்கள் மேலே கவனம் செலுத்தக்கூடாது. உங்கள் படுக்கையில் ராக் காலங்களில் கர்த்தரை நினைக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். நெபுக்காத்நேச்சாருடைய வாழ்க்கையை பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் ஒரு நாள் திடீரென்று ஒரு சொப்பனம் காண்கிறார். அது அவருக்கு மறக்கவே முடியல, என்னமோ நடக்குதே அப்படின்னு சொல்லி. ஒரு பெரிய சிலை இருக்கிறத பார்க்குறார், கையில் பெயர்க்கப்படாத கல் வந்து விழுகிறதை பார்க்கிறார். அவருக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டார், என்னமோ நடக்குதே அப்படின்னு. உடனே எல்லாரையும் அழைத்து அவர் பேசுகிறார், நேற்று ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவு என்னை தொந்தரவு பண்ணுகிறதுன்னு. அப்போ அங்கே இருக்கிற சாஸ்திரிகள் சொல்கிறாங்க, கனவை சொல்லுங்க, அங்கே அர்த்தம் சொல்லிடுவோம். ஆக்சுவலாக கனவு சொல்லி உனக்கு அர்த்தம் சொல்ல முடிந்தால் நீயே கனவையும் சொல்லிடலாமே. நான் கனவு சொன்ன பிறகு அர்த்தம் சொன்னால் ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்லுவேன், அதனால் நான் கண்ட கனவையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லணும்னு. சரியாக பிடிச்சிட்டார் அவர். உடனே ஒருத்தருக்கு சொல்ல முடியல. தானியல் போய் கர்த்தருடைய பார்வையில் ஜெபம் பண்ணுகிறார். தேவனிடத்தில் அமர்ந்து அவர் ஜெபம் பண்ணுகிறார். அவர் சொல்கிறார் பாருங்கள், ஒரு சம்பவம் என்ன நடந்தது என்று சொல்லுகிறார். ராஜாவே, இந்த தரிசனம் சும்மா வரல உனக்கு, ராத்திரி படுத்திருக்கும்போது இனி என்ன நடக்கும் என்று உன் மனதிலே நீ சிந்தித்து கொண்டிருந்தாய், தியானித்து கொண்டிருந்தாய் காலங்களை பற்றி. அதனால் கர்த்தர் உங்ககிட்ட பேசினார். நான் வாசிக்கவா, தானியேல் 2:29. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கும்போது இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள்ளே எழும்பிற்று. அப்படியே படுத்திருந்தார், என்னடா அப்படியே போயிட்டே இருக்குதே, அடுத்து என்ன நடக்கும் என்று
நீ நினச்சிக்கிட்டே இருந்து அப்படி தூங்கிட்டார். அப்போ கர்த்தர் பேசுகிறார், இவன் எதிர்காலத்தை பற்றி தியானிக்கிறான், உலகத்துக்கு என்ன நடக்குங்கிறத பற்றி தியானிக்கிறான். உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார், இவ்வளவுக்கு நெபுக்காத்நேச்சார் ரட்சிக்கப்பட்ட ஆளும் கிடையாது, கர்த்தருடைய ஊழியக்காரனும் கிடையாது, அவன் அந்நிய தேசத்தைச் சேர்ந்தவன், அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறவன். ஆனாலும் அவன் ராஜாவாக இருந்ததுனால அவனுடைய மனசு ராஜா என்னென்னமோ சிந்திப்பான்ல, அதெல்லாம் விட்டுட்டு அவன் இனி வருகிற காலங்களை பற்றி சிந்தித்தான் என்ற உடனே கர்த்தர் அவன் மூலம் இந்த உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்பினார். அவனிடத்துல ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி அதன் அர்த்தத்தை தானியேல் மூலம் கர்த்தர் சொல்ல வைக்கிறார். ஆனால் அதில் மிக முக்கியமானது என்னென்னா, அவர் அதை பெறுவதற்கு முன்னால் ராத்திரி படுக்கையிலே அதை நினைத்து கொண்டிருந்தார். அதுதான் வேதம் சொல்லுது, ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையிலே இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள்ளே எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறவைகளை உமக்கு தெரிவித்தார். நெபுக்காத்நேச்சாருக்கே தெரிவித்தால், கர்த்தரை நம்புகிற தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு தூரம் காரியங்களை வெளிப்படுத்துவார் பாருங்க. நெபுக்காத்நேச்சாரையும் உங்களையும் கம்பேர் பண்ணால் ஆவிக்குரிய காரியத்தில் நெபுக்காத்நேச்சார் ஒன்றுமேல ஜீரோ, அவன் உள்ளே நுழைவதற்கே லாயக்கு இல்லாதவன். ஆனால் அவன் நினச்ச போது கூட கர்த்தர் அவனுடைய தியானத்தை கனம் பண்ணி காரியத்தை வெளிப்படுத்தினா, நீங்கள் ராக்கால தரிசனத்தில் படுக்கையில் நீங்கள் தியானித்தால் கர்த்தர் பேச மாட்டாரா? கண்டிப்பாக பேசுவார். செஞ்சு பாருங்கள். நாம் படுத்த உடனே ஏதோ நம்ம ஜபத்தை கடமைக்கு செய்கிறோம், தியானத்தை கடமைக்கு செய்கிறோம், படுத்த உடனே நமக்கு பல நினைவுகள் வருகிறது, நாளை காலையில் என்ன செய்யணும், எங்கே போகணும், யாரை பார்க்கணும், என்ன பேசணும், பிளானு அது இதுன்னு வருது. அப்போ எப்படி கர்த்தர் பேசுவார்? அதெல்லாம் விட்டுருங்க, அதை நினைப்பதற்கு வேறு நேரம் இருக்கிறது. இந்த நேரம் ரொம்ப ப்ரீஷியஸ், இது ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுக்கும். இதை மாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க, செஞ்சு பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தீவிரமாய் மாறிவிடும், தினம் மாறிடும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கு மேலாக கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நிறைவுக்கு வருகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நாள் முழுவதும் தியானியுங்கள். நாள் முழுவதும் தியானிப்போன்னா மற்ற வேலை இருக்குமே, இருக்கட்டும், உங்கள் மனசில் அதை தியானிங்க. ஒரு காரியத்தை நீங்கள் வந்து உங்கள் வழியிலே பார்க்கும்போது அதை தேவனுடைய வசனத்தோடு பொருத்தி பாருங்க. அந்த வார்த்தைகளை, ஒரு காரியம் ஏதோ ஒன்று நடக்குது, அதை வந்து உடனே ஒரு வசனத்தோடு பொருத்தி பாருங்க. நாள்தோறும் உம்முடைய நினைவாயிருக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 119 அதிகாரம் 97 வாக்கியத்தில் சொல்லுகிறார், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அதுதான் தாவீது, நாள் முழுவதும் அது என் தியானம், எதை பார்த்தாலும் எனக்கு உம்முடைய வசனம்தான் ஞாபகம் வருகிறது. ஒரு துன்மார்க்கனை பார்த்தால் வசனம் ஞாபகம் வருது, ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கிருவியை பார்த்தா வசனம் ஞாபகம் வருது. இவர்கள் எவ்வளோ நாள் இப்படி இருப்பாங்க, துன்மார்க்கர்கள் எவ்வளோ நாள் இருப்பாங்க, கர்த்தர் இவர்களை பற்றி இப்படி இப்படி சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் வசனத்தோட பொருத்தி பார்க்க பழகி கொண்டால், நல்லதோ கெட்டதோ வசனத்தோட பொருத்தி பார்க்க முடியும். பொருத்தி பார்க்க நீங்கள் பழகி கொண்டால் நாள்தோறும் உங்களை அறியாமலே கர்த்தருடைய வேதம் உங்கள் தியானமாக இருக்கும். தாவீது அதைத்தான் செய்தார். அதுக்காக தாவீது குளிக்கலையா, தாவீது துவைக்கலையா, தாவீது வேறு வேலை செய்யலையா, ராஜ்யத்தை நடத்தல் நடத்தினார். ஆனால் எல்லாவற்றையும் தேவனுடைய வசனத்தோடு பொருத்தி பார்க்க பழகி கொண்டார். அதனால தான் சொல்கிறார், எனக்கு எதை பார்த்தாலும் உங்கள் வசனம்தான் ஞாபகம் வருது. அந்த வசனம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஆகவே நாள்தோறும் உடைய வசனம் என் தியானமாக இருக்கிறது என்றார். அதனால தான் அவர் செய்கிறதெல்லாம் வாய்த்தது. தாவீது இந்த ரகசியத்தை தான் சொன்னார், இரவும் பகலும் உடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிறவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்றார் சங்கீதம் 1 அதிகாரத்தில். அதுதான் அவருடைய அனுபவம், அது உங்கள் அனுபவமாக இருக்கணும். ஆகவேதான் கர்த்தரை தியானியுங்கள், எக்காலம் தியானியுங்கள், ராக்காலத்தில் படுக்கையில் அது ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க, கர்த்தரை தியானிங்க. அதிகாலை இருட்டோடு எழுந்து கர்த்தரை தியானம் பண்ணுங்க. பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்போது கர்த்தரை தியானம் பண்ணுங்க, போராட்டங்களை மறந்துடுங்க, பிரச்சனைகளை சத்துருவை மறந்துடுங்க, கர்த்தருடைய சாட்சியை தியானம் பண்ணுங்க. அடுத்து ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக ஒரு தியானம் பண்ணி அந்த தியானத்தில் அனல் பெற்று ஜெபித்து பாருங்கள், அந்த ஜெபம் தோற்றே போகாது. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற காரியங்கள். சரி, இன்னைக்கு நேரமாச்சு, அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது இன்னும் ஒரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.
ஆமென். நாள்தோறும் நம் கர்த்தருடைய வசனத்தை எப்படி தியானிக்க வேண்டும் என்ற செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களுடைய மற்றொரு முக்கிய செய்தியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் சகோதரி உஷா.